ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்தோ சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியான போர்வையை எப்படி வந்து கை நோகாமல் மெஷின்லையும் போடாமல் ஈஸியாக தவிர்க்கிறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவி பெட்ஷீட். என்னோட மேரேஜ்க்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து சீதனமாக வச்சது இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெட்ஷீட் இது. காரணம் என்னென்னா, இது நல்லா சூப்பராக இருக்கும். ஹெவியான பெட்ஷீட் தான், துவைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் கலர் வைஸும் சரி, அந்த கிளாத் வைஸும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தூக்கி துவைக்கிறது வந்து பெரிய கஷ்டம். காரணம் என்னென்னா, இதுவே வந்து ஒரு 3-4 கிலோ இருக்கும். தண்ணியில் நினச்சா எக்ஸ்ட்ரா வந்து கேஜி போட்ட மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வாஷிங் மிஷினில் போட்டால் அந்த நூலெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இதோட குவாலிட்டியே போயிடும். ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா புதுசு மாதிரியும் சூப்பராகவும் இருக்காது. ஸோ அதுக்கான மெத்தட் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் வந்து துணி துவைக்கிற மாதிரியே கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதில் நான் வந்து சர்ஃப் எக்ஸல் சோப்பு தூள் சேர்க்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த சோப்பு தூளாக இருந்தாலும் சரி, நான் 2 ரூபா ஷேஷட் எடுத்து சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு கொஞ்சமான தண்ணியில் நல்லா அதை வந்து கலந்து விட்டு இந்த அளவுக்கு நுரப்பொங்குற அளவுக்கு கலந்து விடணும். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய போர்வையை இந்த சோப்பு தண்ணியில் மூழ்க வைக்கணும். எப்பவும் போல் ஊற வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது லிக்விட் கண்டிஷ்னர் வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு 1/2 hour அளவுக்கு ஆயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய மெயினான ஸ்டெயின்ஸ் எல்லாம் தண்ணியிலே வந்துடும். அழுக்கு அதிகமாக இல்லாதனால நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிக அழுக்கு இருந்தால் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் யாராவது இருந்ததாங்கன்னா, அவங்கள இந்த மாதிரி வந்து நம்ம ஊற வச்சக்கூடிய அந்த பெட்ஷீட்டில் காலை நல்லா கழுவிட்டு மார்ச் ஃபர்ஸ்ட் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே வந்துட்டு காலை மேலேயும் கீழேயுமா இந்த மாதிரி மிதிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி மிதிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்வை வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அதே நேரத்தில் உள்ள இருக்க ஸ்டெயின்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே இறங்கிடும். ஒரு 1 நிமிஷம் மிதித்ததுக்கு அப்புறமேட்டு இதை திருப்பி போட்டு திரும்பியும் வந்து மிதிக்க சொல்லுங்கள். ஸோ டபுள் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கும் போது இந்த கலரும் இப்போ இருக்க கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இருந்த ஸ்டெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நல்லாவே இறங்கியிருக்கும். இப்போ அந்த தண்ணி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இப்போ அதை நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போர்வையை திரும்பி வந்து தண்ணி சேர்த்து மூழ்க வைக்க போகிறோம். இது வந்து நார்மல் வாட்டரில் அதே மாதிரி ப்ராசஸை திரும்பி செய்ய போகிறோம். சேம் அதே மாதிரி 1 நிமிஷம் வந்து முன்பக்கமாக மிதிச்சுட்டு, ஸோ செகண்ட் பக்கம் அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு திரும்பி ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதே மாதிரி ஒரு குழந்தையை வச்சு மிதிக்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மிதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோப்பு தண்ணியில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சாதா தண்ணியில் அலசி எடுக்கிறதுனால அந்த சோப்பு தண்ணி ஸ்மெல்லாம் வந்து போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா கிளியரான வாட்டர் இருக்குது. தேர்ட் டைம் நம்ம சும்மா லைட்டாக வந்து அலசி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி நம்ம காய போட்டுற வேண்டியது தான். குழந்தைங்க மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பெரியவங்களும் செய்யலாம். ஆனால் மெட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் வாலிலாம் வந்து இதில் யூஸ் பண்ணாதீங்க இந்த மெத்தடுக்கு. இப்போ நம்ம காய போட்டாச்சு, இந்த மாதிரி கிளிப்பு போட்டுடலாம். மெயினாக அந்த காயறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கணும். வெயில் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் நம்ம வெயில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் காஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட வந்து அந்த தண்ணியே இல்லாமல் சுத்தமாக காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்து காஞ்சால் தான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் நம்ம மடிக்கும் போது. இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நம்ம வந்து துவைச்சி எடுத்துக்கிட்டாச்சும், அந்த ஸ்டிஃப்னஸும் அப்படியே இருக்குது. கண்டிப்பாக வாஷிங் மிஷினில் போட்டால் இந்த நூலெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி நமக்கு ஸ்டிஃப்னஸும் கிடைக்காது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு, இதை மடித்து வச்சிடலாம். இந்த போர்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகாலத்துக்கும் நமக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து மிஷினில் போடாமல் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.